லெஃப்ட் சைடில் ஒரு வட்டம் கொடுத்துருக்கேன், ரைட் சைடில் ஒரு வட்டம் கொடுத்துருக்கேன். அஷ்ட ஐஸ்வர்ய வாழ்வியல் ஜீவன் முக்தி விஞ்ஞானம். இந்த அஷ்ட ஐஸ்வர்யம்ன்றது என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இங்கே ஆரோக்கியம் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க ரைட் சைடில், ஆரோக்கியம் செல்வம் வளம் சுபிக்ஷம் நிம்மதி சாந்தி சந்ததி வாரிசு செயல்களில் வெற்றி தீர்காயுள் புகழ் கீர்த்தி. இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொரூபத்தை நீங்கள் நோக்கி போகும்போது உங்களுடைய அஞ்சு கோஷங்களும் பியூரிஃபை பண்ணப்பட்டு உங்களுக்கா இந்த ஜென்மத்துக்கு இந்த கூட்டுக்கு இந்த கூடு தானே வெளில தானே தெரியுது, உள்ள போறதா என்ன பண்றோம், இது நான் இல்லை நான் இல்லைன்னு போகும், நான் இல்லை நான் இல்லைன்னு போனா இது எதுக்கோ வந்திருக்குல்ல, அந்த பர்பஸ் எல்லாமே ஆக்சுவலா சொரூபமா நடத்திச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஆரோக்கியம் ஃபுல்லா இருக்கும். உண்மையான அந்த உள்கடந்த நிலையை நாம் தஞ்சம் புகுந்தோமானால் அடைக்கலம் அடைந்தோமானால் ஆரோக்கியம் சூப்பர், செல்வம் சூப்பர், வளம் சுபிக்ஷம் சூப்பர், நிம்மதி எப்பவும் இருக்கும், சந்ததி வாரிசுகள் ஹையரார்க்கியில எல்லாருக்கும் இருக்கும், அப்புறம் செயல்களில் வெற்றி, ஏன்னா இங்க வந்து ஜட்ஜ்மெண்டே இருக்காது, அப்புறம் வந்து தீர்க்க ஆயுஸ் இருக்கும், என்ன ஆயுஷ்னா 120 வயசு இருக்கணும் ஆக்சுவலா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் அந்த பூரண ஆயுள் இருக்கும், அப்புறம் இந்த உலகத்துக்கு உண்டான புகழ் கீர்த்தி அந்த அளவுக்கு அது இருக்கும். இதெல்லாம் வந்து இயற்கையா சொரூபத்தினுடைய தன்மைகளே இதுதான். அப்படிதான் இது பிரம்மாண்டத்தை தான் எல்லாமே நடத்துது, இந்த பஞ்ச பூதங்களான இந்த பிரபஞ்சத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இது அடிப்படை தன்மை. இது வந்து நம்ம கிட்ட ஒரு தனி மனிதன் கிட்ட லெஃப்ட் சைட் சர்க்கிளுக்கு வாங்க, அதுல பாத்தீங்கன்னா நம்பர் 1 போட்டு ஆழ்ந்த உறக்க நிலை, அதுக்கப்புறம் கனவு நிலை, அதுக்கப்புறம் நனவு நிலை, மூன்றும் தனித்தனி சேம்பர்ஸ் மாதிரி ஓபன் ஆகுது. கனவு இருக்கும் பொழுது என்னென்னவோ நடக்குது, இறந்தவர்கள்லாம் வராங்க, நம்மளே என்னென்னவோ விதமா நம்மளுக்கே காட்சி கொடுக்குறோம். ஸோ அது வந்து என்னென்ன தெரியல, ஆனால் பௌதிக பிரதேசம்லாம் கூட உற்பத்தி பண்ணப்படுது, துல்லியமா டயர்ட்னஸ் அனுபவிக்கிறோம், சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறோம். ஸோ அது என்ன உடம்பு, கனவுல பசி எடுக்குது, கனவு சாப்பாடு கனவு பசியை தீக்குது, கனவு தாகத்தை கனவு தண்ணீர் தீக்குது. இப்படி பாத்தீங்கன்னா கனவு நிலை தனியா இண்டிபெண்டா இருக்கு. இப்போ நனவு நிலைன்னு ஒண்ணு இருக்கு, இதுல வந்து இந்த உடம்பு இதை நானுன்னு நினைக்கிற அபிமானம், அதனாலதான் இந்த உடம்பு உடம்பா நம்ம இருக்கோம், வெயிட்டாவும் ஆயிடுறோம், ஏன்னா இந்த உடம்பா நினைக்கிற நினைப்புகள்லாம் வெயிட்டை ஏத்துது. சுரூபத்தை நோக்கி போனா வெயிட் இருக்காது, தக்க மாதிரி இருக்கும், எல்லாம் அதனுடைய சக்திகள் எல்லாம் வர்றதுனால அஞ்சு கோஷங்கள் எல்லாம் பியூரிஃபை ஆகும், அதுதான் நம்ம இப்ப பண்ண போறது. ஸோ இது மூன்று நிலைகள். ஆக்சுவலா இந்த மூன்று நிலைகளும் ஒரு அடிப்படை நிலை, பெரிய வட்டத்துக்குள்ளதான் இந்த மூன்று வட்டங்களை போட்டிருக்கேன், நடுவுல சென்டர்ல 4வது போட்டிருக்கேன், 4னு போட்டிருக்கேன், அது வந்து என்ன பெரிய சர்க்கிளை, இந்த பெரிய சர்க்கிளை 4னு குறிச்சிருக்கேன். அதுல என்ன போட்டிருக்கேன், உள்கடந்து உணர் கடவுள் நீயே, நீயே கடவுள், உள்கடந்த தன்மையே, ஏன்னா அது உணரப்பட வேண்டியது, அங்க போனா ஒண்ணு இருக்காது, ஆனா எல்லாமா இருக்கிற அனைத்து உயிரும் அனைத்து பஞ்சபூதமும் சகலமும் டைம் ஸ்பேஸ் எல்லாம் சகலம், அது நம்மளுடைய அடிப்படை நிலை ஆதார நிலையும் அது அடையப்பட்டது இல்லை, நம்ம மறந்துட்டோம் விட்டுட்டோம், விட்டுறதுக்கு நம்ம திருப்பி வச்சுட்டு போறோம் உள்ள, அது வந்து நம்மளுடைய எசென்சியல் நேச்சர், அது வந்து துரிய நிலை, நான்குன்றத வந்து துரியன்ற வார்த்தையில சொல்லுவாங்க. அதனோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அச்சலம் ஸ்டில்னஸ் இட் டசன்ட் மூவ், அப்புறம் இன்னொன்னு என்ன மௌனம் சைலன்ஸ் அப்சல்யூட் சைலன்ஸ், அதுல இல்லாத சக்தியே இல்லை மௌனத்திலையும், நிஜமான மௌனம் உற்பத்தி, இதெல்லாம் உற்பத்தி பண்ணப்பட்ட மௌனம் புரியுதுங்களா, இங்க சொல்லி கொடுக்குற மெடிடேஷன் எல்லாம் உற்பத்தி பண்ணப்பட்ட மௌனத்தையும் அவங்க வந்து ஸ்டில் போட்டோ மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க, இதுதான் மௌனம் சொல்லிட்டாங்க, 4 மந்திரத்துக்கு நடுவுல மௌனம்ன்றாங்க, ஜபிச்சுட்டே இரு கொஞ்ச நேரம் சொல்லாம இரு, நீயே மௌனத்தை சிருஷ்டிப்ப, நீயே நாயசையும் சிருஷ்டிப்ப, சிருஷ்டிக்கிறவனை கண்டினியூஸா வச்சுட்டு இருப்பாங்க, அவனை பத்தி சயின்ஸே இங்க இருக்காது புரியுது. ஸோ இங்க வந்து கிளியரா வந்து அது மௌனம். இந்த ரைட் சைட்ல இந்த பிராக்டிக்கல் நம்பன்ற இந்த விழிப்பு நிலையில இருக்கிற இந்த தேகம் வெளியில தெரியுது, அது வந்து தூள உடல், 5வது வட்டமா வெளியில போட்டிருக்கேன், 5னு போட்டிருக்கேன் பாருங்க, அது தூள உடல், தூள அன்னமய உடல், அதுக்கு உள்ள இமீடியட்டா இந்த வயலட் கலர்ல இருக்கிறது வந்து பிராணமய உடல் 4வது வட்டம், அதற்கு உள்ள இருக்கிறது மனோமய உடல் எண்ணங்களால் கட்டப்பட்டது, அதற்கு பின்னாடி இருக்கிறது விஞ்ஞானமய உடல், அந்த விஞ்ஞானமய கோஷம்ன்றது என்ன ஆக்சுவலா புத்தி, புத்தியில உணர்ச்சிகளா இருக்கு, அது எப்படி இருக்கு, மொத்த பிரபஞ்சமாகவும் இருக்கு, என்னுடைய வேல்யூஸாகவும் இருக்கு, உறவுகளாகவும் இருக்கு, நன்மை தீமைகளாகவும் இருக்கு, நல்லது கிட்டதுகளாகவும் இருக்கு, தைரியம் பயங்களாகவும் இருக்கு,
திறமை திறமையின்மையா இருக்க இல்ல சகல உணர்ச்சிங்க எல்லாம் உணர்ச்சிங்க உணர்ச்சி எல்லாம் ஸ்பேஸ் மனோமயமான எண்ணங்கள்லாம் டைம் ஸ்பேஸும் டைமும் எப்படி நம்ம கிட்ட உற்பத்தி ஆகுது நீங்க வெறும இருந்தீங்கன்னா கூட ஸ்பேஸ் பேசினீங்கன்னா டைம் யூ ஆர் பிரிங்கிங் டைம் கரெக்டா நான் மௌனமா இருக்கேன் அப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் மௌனமா இருக்கிறது மூலமா அந்த டைனி ஸ்பெக் ஆஃப் டைமை வந்து உங்க டைம் சொல்றீங்க கரெக்டா மௌனமா இருப்ப இருக்கும் வார்த்தை மூலமாக நான் இப்ப சைலண்டா இருக்கேன் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைமை கொண்டு வரீங்க ஆமா ஸ்பேஸா நீங்க நினைச்சீங்கன்னாலும் நான் ஸ்பேஸா இருக்கேன்னு சைல வார்த்தையை கொண்டு வந்தீங்கன்னாலும் டைம் ஆக்குறீங்க